ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டெட் ஆர்ட்ஸ் சோடு சேனல். 8th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான இங்கிலீஷ்க்கான ஹாஃபலி எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஹாஃபலி எக்ஸாம்லேருந்து தான் பெரும்பாலான டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் 100 மதிப்பெண், அதாவது 100 மார்க்ஸுக்கான எக்ஸாம் வந்து 2020லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 2020-21 உங்களுக்கு எக்ஸாம் நடக்காதனால 2019 இருக்கிற 60 மார்க்கான சமேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இது முதலாக உங்களுக்கு 100 மதிப்பெண்களுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர், அதாவது ஃபுல் போர்ஷன். ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்தது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் சிலபஸில் நடந்திருக்கும். அதனால் ஃபுல் போர்ஷனுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் 5 சப்ஜெக்ட்டுக்குமே மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சினானிம்ஸ். ஏன்னா அந்த இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 9th 10th ரெண்டு பேருக்குமே ஒரே கொஸ்டின் பேட்டர்ன் கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிராமர் பார்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து 3 கேட்பாங்க, உங்களுக்கு வந்து 5 சினானிம்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 5 பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ், அடுத்தது 5 வந்து ஆண்டனிம்ஸ் கேட்குறாங்க, அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங்னு கொடுத்து 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிராமர் பார்ட். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன், ரெண்டாவதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ப்ளூரல் ஃபார்ம் வந்து ரைட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் வந்து ப்ரிஃபிக்ஸ் மட்டும் எழுத சொல்லியிருப்பாங்க. இதுமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிராமர் பார்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா செய்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறதெல்லாம் 9th 10th இருக்காது, ஆனால் 8th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 2 மார்க் கொஸ்டின். அது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் வந்து any 2, அதாவது ப்ரோஸ்லேருந்தும் பொயட்ரிலேருந்தும் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் லைன் கொடுத்து கீழே வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அது கீழே பார்த்தீங்கன்னா மெமரி போயம். மெமரி போயம் வந்து 5 மார்க் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வரிசையாக 5 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர் வந்து ரைட் பண்ண சொல்லியிருப்பாங்க, கீழே வந்து லைன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து any 5 5 கொடுத்துருக்காங்கன்னா 5 நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து மேஸ் த ஃபாலோயிங், அதுதான் 5 மார்க் தான். ஆன்சர் த கொஸ்டின் any 5 கொடுத்து 5 2 மார்க் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர், அந்த பிக்சரை பற்றி ஏதாவது 5 வந்து நீங்கள் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின். லெட்டர் ரைட்டிங்க்கு 10 மார்க்கு. கீழே வந்து எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்து ஒரு இங்கிலீஷ் ஷார்ட் வேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். அதாவது அதோடய ஃபுல் ஃபார்ம் வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃப்ஐஆர், யூஎஃப்ஓ, ஐஐடி, ILO, ECG இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு அடுத்து அடுத்து நீங்கள் படிக்க போகிற 9th 10th வந்து 12th வந்து உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய கிராமர் பார்ட். அதனால் இது எல்லாமே வரிசையாக கொடுத்துருப்பாங்க 8th. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.